கண்ட உள்ள ஒரு பைப்பு
என்னடா பைப்பு எங்க ஒம்பளைக்கு மேல கை வைக்கலாமா? ஒம்பளைக்கு மேல கை வைக்கிறேன். ஊட்டிய தண்ணி வந்துச்சா? நிக்க முடியலே, அந்த பிரியாணிய கொஞ்சமா வச்சு சாப்பிடுன்னு என் பேச்சு நீ கேக்குறியா? வெயி வெயின்னு சொல்லிட்டு ஒரு முட்டா பஜ்ஜியா சாப்பிட்டேன். பிரியாணி நானாடி சாப்பிட்டேன், சாப்பிட்டது பார்த்தாதே பார்சல் பண்ணி எடுத்து பேக்ல வச்சிருந்து பேக்ல மொத்தம் எறும்புச்சு. இங்க வரிவத்ரா நாத்தன் டேய், என்னடா இது தண்ணியில கிணத்துல மோட்டர் ஏறிட்ட அது போல தரையா பல்லு பத்து பையா, ஒரு இளவரசியம்மா இருக்கிறாங்க, கூட தோழி பெண்களா இருக்கிறாங்க, ஏண்டா அங்க முன்னாடி பாடுறா? இந்த பணியில கூட எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க உட்காந்து நாடகம் பாத்துக்கிறாங்க. அந்த குழந்தைகளா உன்ன பாத்தாங்கன்னு வச்சுக்க, எல்லாருமே கத்துக்குவாங்க டேய். மின்சாரம் எங்கே தயாராவது? எப்படி மனிதனுடைய மூளை ஆராய்ச்சி நிலை, மனிதனுக்கு மூளை வேலை செய்ய செய்ய இந்த உடலிலே வளரும் ஹரிகிருஷ்ணா ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவசரப்பட்டு உன்னை திட்டாடுடா. அரிய சளியில இவ்வளவு மூலிகை சக்தியெல்லாம் இருக்குது டேய், இது தெரியாம நாங்க எல்லாருமே சிந்தி சிந்தி கேதடா போட்டு கடறோம். நல்லா எடுத்து சொல்றாங்க, சளி சிந்தி கடை போடாதீங்க, சளி சிந்தி வாழ்வை கடத்துதான் மண்டியில லோட் ஆகி மனிதனுக்கு மூலம் என்னவோ நினைச்சுடா உனக்கு இருக்குதுடா போல. நான் வயிற்று சாப்பிட்டோம் அப்ப நாங்கள சரியா? ஏண்டா நீ படிச்சிருந்தா தான் உனக்கு அறிவு இருக்கும். படிச்சுக்கிட்டு நீ என்ன படிச்சிருக்கிறேன்? இருபது இப்படி இப்படி சொல்லி தாண்டா ஒரு ஒரு இட்லியா கம்மியா ஒரு பையா. நேத்து எவ்வளவு சாப்பிட்டா? 19 இட்லியா தான் கொண்டு சாப்பிட்டி. 19 இட்லியா? ஆமா ஆமா. உனக்கு கம்மியா இருக்கா? ஆமா. கால் 30 இட்லியா வாங்கறா? கண்ணு வைக்கிறதுல பையனுக்கு சுத்தி பண்ணோம். ஏண்டா திருக்குறள் ஏதோ அவர் யாருன்னு சொன்ன? நீ என்ன கேள்வி கேட்ட? படிக்கிற பசங்க தானவா? ஏந்துவா.
Yeah.
Thank you.
ஒடுக்க வேண்டும் என்று நல்லன் முழுப்படுத்தி நம்முடைய பருதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தேன். இன்னும் காலம் சென்று எம் கோவிந்து ஐயா அவருடைய பேர பிள்ளையாக விளையக்கூடிய இன்னும் வினித் எஸ்டிஆர் பிரான்ஸ் சார்பாகவும் மற்றும் அம்பேத்கர் நற்பணி மன்றம்